ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன கோதாச்சேரி, ஒரு தெலுங்கு மூவி. இதை ரீசெண்டா அமேசான் பிரைம்ல பார்த்தேங்க. படம் செமையா இருக்கு, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி ஸ்டைல் இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பாக்கலாங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் ஆக்டரும் வந்து ஆதிவிக்கு ஒரு பிக் சல்யூட். அது காரணம் என்னன்னா, படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கு. சில ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலும் பல ட்விஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கவும் இருக்கு, அது நல்லாவும் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் நான் பார்த்தது ரீசெண்டா பார்த்த தமிழ் படம் அப்படின்னு சொன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடுது. அதுக்கப்புறம் பார்த்த ஒரு பெஸ்ட் மூவி இதுதான். அப்புறம் இந்த படத்துல வந்து சீன்ஸ் வந்து எந்த படத்துல இருந்தும் காப்பி அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எஸ்பெஷலி இனி இந்தியன் பிலிம்ல எந்த படத்துல உங்களுக்கு காப்பியும் இல்லைன்னு நான் கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்துல அடுத்த பிளஸ் சொல்றது, ஆக்சன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கேமரா ஒர்க், எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ். ஆக்டிங் வைஸ்ல ஆக்டருக்கு அப்புறம் நல்லா நடிச்சது இல்லை ஆக்டரோட மீதி சூப்பரா நடிச்சது ரெண்டு பேர் தாங்க. ஒன்னு பிரகாஷ் ராஜ் சார், இன்னொன்னு ஜெகபதி பாபு. ரெண்டு பேரும் செமையா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மைனஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஒன்னு ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஹீரோ தப்பிச்சு போற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்குங்க. சோ அந்த சீன்ஸை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தாங்க, படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மற்றபடி இதில் எந்த மைனஸ் இல்லை. இந்த படம் ஒரு ஸ்பை, அதாவது கோதாச்சேரின்னு சொல்றது ரா ஏஜென்ட் அர்த்தம். ஸோ ரா ஏஜென்டோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது. அப்பா ஹீரோட அப்பா ஒரு ரா ஏஜென்ட், அவர் ஸ்டார்டிங் சீன்லயே அவர் இறந்து போயிறாரு. ஸோ பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஹீரோவை வளர்க்குறாரு. ஆனால் பிரகாஷ் ராஜ் வளர்க்க போய் சொல்றாரு, நீ ரா ஏஜென்ட் ஆகக்கூடாது, உன்னோட பேரு எல்லாத்தையும் மாற்றான. ஹீரோக்கு உள்ள வந்து ஒரு ரா ஏஜென்ட் உள்ள ஒழிஞ்சிட்டே இருக்காரு. அந்த ரா ஏஜென்ட் அவர் தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவரும் பயங்கர நாமினேஷன் எல்லாம் பண்றாரு. கடைசியில் அவருக்கு ஒரு இன்டர்வியூ கால் வருது ரா ஏஜென்ட்டுக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து அவர் எப்படி அட்டன் பண்ணாரு, என்னென்ன ட்ரைனிங் அவர் கிடைச்சு, அந்த ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, அதுதான் இந்த படத்தோட பெரிய கதை. ஜென்ரலி நம்ம இந்தியன் சினிமால நம்ம டெரரிஸ்டா இதுவரை பாகிஸ்தான் காரங்களை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்துல ஒரு பங்களாதேஷ் டெரரிஸ்ட காமிச்சிட்டு இருந்தாங்க, அது உண்மையிலே வித்தியாசமாக இருந்தது. இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா, 65 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருந்தாங்க, ஆனால் 135 கோடி கிடைச்சிருக்குங்க. இப்போ இந்தியிலேயே இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க. இந்த படத்தோட சக்சஸை பார்த்து இப்போ அதோட சீக்குவல் எடுக்க ட்ரை பண்றாங்க. விஸ்டம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.